ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பேல் சிட்டி பாய்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, NS160 அண்ட் MT15. ஸோ இந்த ரெண்டு பைக்கோட ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக் தான். ஸோ இந்த ரெண்டு பைக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த NS160 பைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முரட்டத்தனமான ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னே வந்து சொல்லலாம். MT15 பைக் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக் தான். இந்த MT15 பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ஓரியன்டட் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னே வந்து சொல்லலாம். NS160 வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அக்ரஸிவான, ரொம்பவே ஒரு ஷார்ப்பான ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக் வந்து அப்படின்னே வந்து சொல்லலாம். NS160 பைக்கோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வுல்ஃப் ஃபைடு டிசைன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதோட ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து வுல்ஃப் பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் தான் NS160 பைக்கோட ஃப்ரண்ட் பகுதியை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் MT15 பைக்கோட ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்திங்கனாலும் அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பர்சனோட ஃபேஸ் மாதிரி தான் அதையுமே வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து எல்இடி டிஆர்எல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைஃபங்க்ஷனல் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் பை ஃபங்க்ஷனல் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து இந்த MT15 பைக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பை ஃபங்க்ஷனல் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் பீம், லோ பீம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே எல்இடியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பை ஃபங்க்ஷனல் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெட்லாம்ப் வந்து MT15 பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் த அதர் ஹேண்ட் NS160 பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலஜன் பல்பு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்லேயும் பார்த்திங்கனாலே ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு டெயில் செக்ஷன் தான் வந்து NS160 பைக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக் அப்படின்னே வந்து சொல்லலாம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 செக்மெண்ட் சிசியில் உள்ள ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக் தான். ஸோ NS160 பைக்கோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 160 சிசி வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆயில் கூலிங் டைப்பில் தான் வந்து NS160 பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 17.2 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 9000 RPM. டார்க் வந்து பார்த்திங்கன்னா 14.6 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 7250 RPM வந்து இந்த பவர் டெலிவரி வந்து இந்த NS160 பைக் வந்து பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ்ஐ இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப்பில் தான் இந்த NS160 பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் வந்து கியர் வந்து பார்த்திங்கன்னா 5-speed கியர் பாக்ஸ் தான் வந்து NS160 பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் அந்த ஹேண்ட் MT15 பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 155 cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ரேடியேட்டர் கூலிங் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி லிக்விட் கூலிங் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 18.5 BHP பவர் வந்து அட் 10000 RPM, 13.9 Nm டார்க் வந்து 8000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. NS160 வந்து 5-speed தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MT15 பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. NS160 பைக்கில் வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து மிஸ்ஸிங். ஸோ ஸ்லிப்பர் கிளச் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக போய்கிட்டு இருக்கோம், சடனாக வந்து கியர் கட் பண்ணணும், இல்லாட்டி வண்டியை நம்ம வந்து ஸ்லோ டவுன் பண்ணணும், நம்ம வந்து கியர் கட் பண்ணி வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்லிப்பர் கிளச் அப்ளை பண்ணி நம்ம வந்து வேகமாக நம்ம வந்து கியர் கட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜின் பிரேக்கிங் வந்து அதிகமாக அப்ளை ஆகாது, அதுக்காக தான் இந்த ஸ்லிப்பர் கிளச் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NS160 பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 12 liter ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் த அதர் ஹேண்ட் MT15 பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 liter ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ MT15 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 km/L தான் வந்து கொடுக்குது. ரெண்டு பைக்குமே சேமாக தான் மைலேஜ் வைஸ் கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NS160 பைக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டயர் வந்து பார்த்தீங்கன்னா 90 section டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 120 section டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 17-inch அலைவில் தான் கொடுத்துருக்காங்க. தென் MT15 பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 100 section டயரும், ரியரில் பார்த்தீங்கன்னா 140 section டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 17-inch அலாய்வீல்ஸ் தான் வந்து இந்த ரெண்டு பைக்லேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் வைஸ் NS160 பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா நைட்ராக்ஸ் மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் MT15 பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2021 மாடல் MT15 பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் வந்து யூஎஸ்டி சஸ்பென்ஷன் கொடுக்குறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது வந்து 37 mm யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து கொடுக்குறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோக்ராஷ் சஸ்பென்ஷன் தான் இந்த பைக்லேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யூஎஸ்டி சஸ்பென்ஷன் நமக்கு கொடுக்குறனால இதோட பர்ஃபார்மன்ஸ், இதோட ஸ்டெபிலிட்டி, இதோட ரிஜிடிட்டி எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கம்பேர்டு டு டெலிஸ்கோபிக் ஃபோக் சஸ்பென்ஷன் இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து ரொம்பவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் சஸ்பென்ஷனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் வைஸ் NS160 பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 260 mm பெட்டல் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ NS160 பைக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏபிஎஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது NS160 பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 230 mm டிஸ்க் பிரேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் MT15 பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா
282mm disc brake வந்து ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர்ல பாத்தீங்கன்னா 220mm disc brake வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ்ல தான் இந்த MT15 பைக்ல வந்து கொடுத்திருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நிசின் கேலிப்பர் வந்து MT15 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிசின் கேலிப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறனால இதோட பைட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், பிரேக்கிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் MT15 பைக்கில். அதுக்கப்புறம் சேஃப்டி வைஸ் இந்த பைக்கில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MT15 பைக்கில் சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சைட் ஸ்டாண்ட் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து ஆஃப் ஆயிடும், அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து இந்த MT15 பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NS160 பைக்கில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 177mm கொடுத்துருக்காங்க. ஸோ MT15 பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 170mm கொடுத்துருக்குறாங்க. ஸோ மோஸ்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்குமே சேமாக தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா NS160 பைக்கில் 151kg வெயிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. MT15 பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 138kg வெயிட் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா MT15 பைக் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெயிட்லெஸ்னா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டாண்ட்கிட்டலாம் போடணும்னு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் MT15 பைக்கில். தென் பார்த்தீங்கன்னா டெயில் லைட் வந்து பார்த்தீங்கன்னா NS160 பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 stripes LED டெயில் லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த MT15 பைக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெயில் லைட் வந்து பார்த்தீங்கன்னா LED தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பைக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக LED தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் NS160 பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 130 km/h வந்து டாப் ஸ்பீடு வந்து இந்த NS160 பைக் வந்து அச்சீவ் பண்ணும். ஆன் தர் ஹேண்ட் MT15 பைக்கோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 140+ வந்து அச்சீவ் பண்ணும். ஸோ இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் BHP கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் இதில் வந்து VVA டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அந்த VVA டெக்னாலஜி இருக்கிறனால தான் இது வந்து அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுது. ஸோ இந்த VVA டெக்னாலஜி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7400 RPM வந்து MT15 வந்து டச் பண்ணும்போது இதோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால் இதோட ஆட்டோமேட்டிக்காக இதோட டாப் ஸ்பீடு வந்து அதிகமாக அச்சீவ் பண்ணும். அதுக்காக தான் இந்த VVA டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த MT15 பைக்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே வைஸ் ஒரு NS160 பைக்கில் வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலும் கொடுத்துருக்காங்க, அனலாகவும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி செட்டப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. RPM மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அனலாகில் கொடுத்துருப்பாங்க, ஓடோ மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி செட்டப்பில் வந்து NS160 பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் தர் ஹேண்ட் MT15 பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வந்து இந்த MT15 பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேல என்னெல்லாம் தெரியும், நம்ம என்னெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிளாக் பார்த்துக்கலாம், கியர் ஷிஃப்ட் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து பார்த்துக்கலாம், ஃபியூல் கன்சம்ஷன் இண்டிகேட்டர் வந்து பார்த்துக்கலாம், ஷிஃப்ட் டைமிங் இண்டிகேட்டர் வந்து நம்ம பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் VVA இண்டிகேட்டர் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஏபிஎஸ் சிஸ்டத்தை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான இண்டிகேஷனுமே வந்து நம்ம வந்து ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து இந்த MT15 பைக்கில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதோட மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்கிறனால நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்மளோட பைக்கில் வந்து நம்ம வந்து பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம மொபைலுக்கு வரக்கூடிய கால்ஸு, SMS, பேட்டரி லெவல் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளஸ்டரில் வந்து பார்த்துக்கலாம். அதோட மட்டும் இல்லாமல் பைக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து மொபைல் ஃபோன்லேயும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து MT15 பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கலர் வைஸ் NS160 பைக்கில் வந்து என்னென்ன கலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட், ரெட் அண்ட் கிரே, இந்த மாதிரி 3 விதமான கலர் ஆப்ஷன்ஸ் வந்து NS160 பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் தர் ஹேண்ட் MT15 பைக்கில் வந்து என்னென்ன கலர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக், ப்ளூ, ஐஸ் ஃப்ளூ, வெர்மில்லியன் அண்ட் மான்ஸ்டர், இந்த மாதிரி 4 விதமான கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த MT15 பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நண்பா, ஓரளவு இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு பைக்குக்கு என்னென்ன கம்பேரிசன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இப்போ ப்ரைஸிங்கை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரைஸிங் வந்து NS160 பைக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஷோரூம் வந்து 117,050 வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. MT15 பைக்கோட எக்ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா 147,400 வந்து பண்ணுறாங்க. அதே இது நம்ம மாஸ்டர் எனர்ஜி எடிஷன் பைக் எடுத்திங்கன்னா 150,400 வந்து பண்ணுறாங்க. ஸோ நார்மல் பைக்குக்கும் மாஸ்டருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ NS160க்கும் MT15க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே இது NS160க்கும் மாஸ்டர் எனர்ஜிக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 33,000 வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 33,000 இவங்க எந்த என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க, டயரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் சஸ்பென்ஷன் வைஸ் USD ஃபோக்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க, டுவல் சேனல் ஏபிஎஸ்ல வந்து கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் ப்ரொஜெக்ட் ஹெட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு 5 விதமான சேஞ்சஸ் தான் வந்து NS160 கம்பேர் பண்ணும்போது MT15 வந்து அதிகமாக இருக்குது. இந்த 5 சேஞ்சஸ்க்காக நம்ம வந்து 33,000 வந்து எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுறதா இருக்குது. ஸோ இதனால் MT15 பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா MT15 பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான காஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். NS160 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஓரியன்டட் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக்காக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருந்தாலும் NS160 பைக் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. MT15 பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான காஸ்ட்டில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் இந்த 2021 எடிஷன் வந்துச்சுன்னா இதோட ப்ரைஸிங் வந்து இன்னுமே அதிகமாகும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதாவது கிட்டத்தட்ட 160,000 ரூபாய்க்கு மேலே வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸில். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 விதமான ஆப்ஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா MT15 வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து 2021 மாடல் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50,000 வந்து எக்ஸ் ஷோரூம்லேயே வந்து வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு 150cc திறன் கொண்ட பைக் வந்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து MT15 பைக் தான் வந்து வாங்கணும். என்னோடய பைக் வந்து ரொம்ப டாப் ஸ்பீடு பண்ணணும், என்னோடய பைக் வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் பைக்காக இருக்கணும், என்னோடய பைக் வந்து ஃபீச்சர்ஸ்லாம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக MT15 பைக் தான் வந்து எடுக்கணும். ஆன் த அதர் ஹேண்டு நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எனக்கு வந்து ஓரளவு எனக்கு என்னோடய பைக் வந்து நல்லா இருக்கணும், ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக்காக இருக்கணும், நல்ல ஒரு மைலேஜ் தரணும், எனக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து NS160 பைக் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு NS ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பைக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்கு சூப்பர்பு ஸ்டைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு ரூடான பைக்காகவும் இருக்கும் இந்த பைக்கு. ஸ்டண்ட்டு பிகினர் வந்து ஸ்டண்ட் பண்ணுறதுக்குலாம் இந்த NS பைக் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த பைக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே நண்பா, இந்த ரெண்டுத்துக்கு உண்டான ஒரு கம்பாரிசன் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு பைக்லையுமே உங்களுக்கு எந்த பைக் வந்து பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக்கை நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ ஒரு சின்ன லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.